ஹாய் கைஸ், அருண் விஜய் நடிக்கிற அச்சோ என்பது இல்லையே படத்தோட அருண் விஜயோட ஃபஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட் லுக் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, சும்மா டெஸ்ட் ஷூட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ மாதிரியே இதை விட்டுருக்காங்க. இதை பா விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எமி ஜாக்சன் இதில் லீடாக நடிக்காங்க. இது லண்டனில் நடக்கிற ஒரு கதை மாதிரியே இருக்கும். இதை இப்போ சென்னையில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஜித்குமாரோட துணிவு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இதோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட் ஜெயின்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓவர்செல் தியேட்டர்கள் ரைட்ஸை லைக்கா ப்ரொடக்ஷன் இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌஸ் பண்ணியிருக்காங்க. இது துணிவு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தான். இப்போ வரைக்கும் வாரிசு படத்தை மட்டும் தமிழ்நாட்டு தியேட்டர்கள் ரிலீஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல, மோஸ்ட்லி இந்த மாதமே அனௌன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ரத்த சாட்சி அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. விஷ்ணு விஷ்ணு ஐஸ்வர்யா லட்சுமி நினைக்கிற கட்டா குஸ்தி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நானும் ட்ரெய்லர் கொஞ்சம் லான்ச்சாக வச்சு பண்ணதுனால கிராண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு ஒன்றுமே புதுசாக இல்லாத மாதிரியே இருக்குது. சில பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு நான் எந்த ஒரு இதுவுமே இதில் தெரியல, சும்மா நார்மலாக எடுக்கிற மூவி மாதிரியே தான் இதையும் எடுத்து வச்சுருக்காங்க. ட்ரெய்லர்லேயே சும்மா எல்லாமே அப்பட்டமாகவே தெரியுது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதை ரெட் ஜெயின் தமிழ்நாட்டில் தியேட்டர்களில் எடுத்து வாங்கியிருக்காங்க. படம் December 2nd தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சந்தானத்தோட ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட ஸ்னேபிக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்னேபிக் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, நார்மல் ஜானரே மாதிரி தான் இருக்குது. ஸ்னேபிக்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். படம் 25ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது.